பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் யோர் டயட். அதாவது உங்களோட டயட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே எப்படி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுவும் இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி ஃபார் சுகர் பேஷண்ட்ஸ். ஸோ சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை ஃபுட்டை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி வந்து உங்களோட டயட்டை நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவை நான் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவு சத்தான உணவுகளை எடுக்கிறப்போ அவங்களோட பாடியில பிளட் சுகர் லெவல் வந்து ஏறும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அரிசி எடுக்கிறாரு அப்படின்றப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அரிசி எடுத்த உடனே ரொம்ப அதிகமா வந்து சுகர் ஏறும். இப்போ இன்னொரு டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்தா அரிசி எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா மினிமலான லெவல்ல தான் அவருக்கு சுகர் ஏறும். இன்னொரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரிசி எடுக்கிறப்போ ரொம்ப கம்மியா தான் அவங்களுக்கு சுகர் ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குதிரைவாளி அரிசி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குதிரைவாளி அரிசி எடுக்கிறப்போ ரொம்ப அதிகமான லெவல்ல வந்து அவங்களுக்கு சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு மினிமலான லெவல்ல இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவல்ல தான் குதிரைவாளி எடுக்கிறப்போ இருக்கும். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு தானியத்தையும் எடுக்கும் போதும் பேஷண்ட் பேஷண்ட் அதாவது டயபெட்டிக்ல எல்லா பேஷண்ட்ஸுமே ஒரே விதம் கிடையாது. ஸோ ஒரு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சுகரோட லெவல் வந்து கூடும் குறையும். ஸோ அதுதான் நம்மளோட இந்த டயபெட்டிக் டிசைனர் டயட். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு எந்தெந்த உணவுகள் அதிகமான அளவில் சுகர் கொடுக்குது எந்த உணவுகள் கம்மியான அளவில் சுகர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கான டயட்டை நீங்களே வந்து செட் பண்றீங்க. செட் பண்ண போறது தான் நம்மளோட டயபெட்டிக் டிசைனர் டயட். டயபெட்டிக் அப்படின்னா எல்லாருக்குமே காமனா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லாரோட உடம்புமே வந்து ஒரே மாதிரியான ஃபுட்டை தான் வந்து ஏத்துக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா கிடையாது. வேற ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபுட் எடுக்கிறப்போ அதிகமான லெவல்ல வந்து உங்களுக்கு சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபுட் எடுக்கிறப்போ உங்களுக்கு கம்மியான லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். இன்னொருத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமலான லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் டு பேஷண்ட் வந்து இது டிஃபர் ஆகும். அது நம்ம எப்படி எந்த உணவுகள்லாம் நம்மளுக்கு வந்து அதிகமான சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணோம். கிளைசமிக் இண்டெக்ஸை பத்தி பேசுவோம். கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100 கிராம் ஆஃப் ஏதோ ஒரு ஃபுட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஃபுட் உங்களோட பாடியில சுகர் லெவல்ல எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கறது தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ உங்களோட டயட்ல உங்களோட ஃபுட்ல எது எந்த ஃபுட் வந்து உங்களுக்கு கம்மியான லெவல்ல சுகர் வந்து உங்களுக்கு ஏறுது அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி டிசைன் பண்ணிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் டிசைனர் டயட். இந்த டயபெட்டிக் டிசைனர் டயட்டை எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்போ சுகருக்காக வந்து டேப்லெட் எடுக்கிறீங்க, சுகருக்காக டேப்லெட் பிளஸ் இன்சுலின் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை எதையுமே நிறுத்த வேண்டாம். ஸோ என்ன எடுக்கிறீங்களோ அதை நீங்க அப்படியே வந்து எடுக்கலாம். ஸோ பிஃபோர் மீல் வந்து டெய்லி வந்து நீங்க சுகர் டெஸ்ட் வந்து எடுத்துட்டு ஒரு நோட் போட்டு ஒரு நோட்ல உங்களுக்கு மார்னிங் பிஃபோர் மீல் வந்து என்ன வந்து சுகர் லெவல் இருந்ததுன்னு ஒரு நோட் போட்டு டே வைஸா வந்து எழுதி வச்சுட்டே வரலாம். ஸோ இப்போ டே ஒன்னோட டயட் எப்படி இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு 4 இட்லி பிளஸ் ஒரு 2 இல்லை 3 வகையான நீங்க சட்னி இதை வந்து நீங்க டே ஒன்ல எடுக்கலாம். அண்ட் டே டூல எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 தோசை பிளஸ் 2-3 வெரைட்டி ஆஃப் சட்னி அந்த மாதிரி எடுக்கலாம். அண்ட் டே 3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 சப்பாத்தி பிளஸ் உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான சைட் டிஷ்
இதை தவிர நீங்க ரெகுலரா சாப்பிடுற குதிரைவாளி அரிசி, கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், சப்பாத்தி, வெரைட்டியா நம்ம நிறைய ஃபுட் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே நீங்க நார்மலா எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன எடுக்கிறீங்களோ சாப்பிட்டு 2 hours கழிச்சு நீங்க வந்து சுகர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ பிஃபோர் ஃபுட்டும் நீங்க ஆஃப்டர் 2 hours கழிச்சு எடுக்கிறதையும் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி வந்து நீங்களே வந்து இந்த உங்களோட சுகர் லெவல வந்து எந்த அளவுல இருக்கு அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். செக் பண்றோம்ன்றதுக்காக காலைல ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. பிஃபோர் மீல் பண்ணணும், அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 hours கழிச்சு என்ன சாப்பிட்டீங்களோ அது 2 hours கழிச்சு ஒரு டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற டிஃபரன்சஸ் வந்து அதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ காலையில பிஃபோர் மீல் வந்து ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 140 இருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கு அடுத்து மார்னிங் டிஃபன் வந்து நீங்க ஒரு 4 சட்னி பிளஸ் இட்லி, ஒரு 4 இட்லி சாப்பிட்டு ஒரு 2 hours கழிச்சு டெஸ்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு 180 இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இட்லி வந்து உங்க பாடிக்கு வந்து சுகர் வந்து அந்த அளவுக்கு ஏத்தல அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ உங்களுக்கு இட்லி அண்ட் சட்னி வந்து செட் ஆகுது, சுகர் வந்து அந்த அளவுக்கு ஏத்தல. சே ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து 210 இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இட்லி சட்னி வந்து ஓவரான சுகரை ஏத்துது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நீங்க இட்லி சுகரை, இட்லி அந்த சட்னி விட்டுட்டு வேற ஏதாவது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த டயபெடிக் டிசைனர் டயட். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலர் பேசிஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து எடுத்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெஸ்ட் பண்றீங்க, சுகர் வந்து டெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு எந்த ஃபுட் எடுத்தா உங்களுக்கு கம்மியான சுகர் வந்து ஏறுது, எந்த ஃபுட் எடுத்தா அதிகமான சுகர் ஏறுது அப்படின்னு வந்து நீங்களே டிசைன் பண்ணிக்கிற ஒரு டயட் நீ. ஸோ இதை வந்து சுகர் டேப்லெட் எடுக்காதவங்களும் வந்து பண்ணலாம். ஸோ சுகர் டேப்லெட் நீங்க எடுக்கல அப்படின்றப்போ நீங்க வந்து இதே மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெஸ்ட் பண்ணிட்டு சுகர் வந்து எந்த ஃபுட் வந்து உங்களுக்கு ஏத்துது, எந்த ஃபுட் வந்து சுகரை இறக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு டேப்லெட் வந்து அவசியமா இல்லையா அப்படின்னு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் HbA1c அப்படிங்கிற ஒரு 3 months கால்குலேஷனோட டயட் நம்ம பிளட்டோட டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட முடிவுரை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரோட உடம்புமே ஒண்ணு கிடையாது. ஸோ சுகர் வந்துடுச்சு அப்படின்னா எல்லா சுகர் பேஷண்ட்ஸுமே ஒண்ணு கிடையாது. ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து ஒன்னொன்னு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட முடிவுரையா நான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. AK Health & Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.